கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் பேசியிருக்காங்க. ஒரு குறுகிய டைம்ல ரெடியான ப்ரிப்பேரான ஒரு நிகழ்வு தான் இது. நம்ம டாபிக் கொடுத்தது வியாழக்கிழமை. உங்களுக்கு கேப்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை டாபிக் கொடுத்தோம். புதனுக்கு அப்புறம் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள்ல இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா எல்லாமே தன்னுடைய முயற்சிகளை இங்கே வெளிப்படுத்தினீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களும் தொடர்ந்து இதே போல நம்ம தொடர்ந்து உணவு சுற்றாக நடந்து இருக்கிறோம். ரெண்டாவது குரா மூணாவது குரா அப்படின்லாம் அதில் பல்வேறு தமிழ் இங்கிலீஷ் அரபி மூன்று மொழிகளும் பேசக்கூடிய அளவுக்கு பல திறமையான பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு டஃப் கொடுக்குற வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற வகையில் இந்த கதாபா இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு டஃப் கொடுக்குற வகையில் நீங்கள் உருவாகும். அதுதான் அவங்களுடைய முதல் முக்கியத்துவமாக இந்த பேச்சியுடைய போட்டிகளில் இருக்கும். அந்த அடிப்படையில் இதுக்கு மேலே அந்த கதாபாவுடைய நிகழ்வு முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இப்போ முடியுதுன்னா உடனே டாபிக் கொடுத்துருக்கு. டாபிக் கொடுத்தோன்னா தொடர்ந்து உங்களுக்கு கேப் ஒரு வாரம் இருக்கும். அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அந்த தலைப்பில் நல்ல ப்ரிப்பேர் ஆகலாம். அந்த அடிப்படையில் அடுத்த வாரம் நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு மர்ஷதத்தாய் அவர்களுக்கு ரமலான் மாதத்துடைய சிறப்புகள் அப்படின்ற தலைப்பு கீழே அடுத்த வாரம் நீங்கள் பேசுவோம். அதே போல் முகமது ஆசிப் அலி அத்தாய் அவர்களுக்கு குருநாமும் ரமலானும் அப்படின்ற டாபிக்கில் அடுத்த வாரம் பேசுவோம். முகமது சஃபான் அத்தாய் கிட்டத்தட்ட ரெண்டு முறையாக இன்னைக்கு ஜும்மா முறை ஒன்று ப்ளஸ் இந்த ஒரு முறை அவருக்கு வந்து குர்ஆனும் அறிவியலும் அப்படின்ற தலைப்பிற்கால அடுத்த வாரம் பேசணும் இன்ஷால்லாஹ். முஸ்தாக் வரலாறு நினைக்கிறேன் அந்த சொல்லியிருந்தது கல்வின்ற தலைப்பின் கீழே அடுத்த வாரம் பேசணும். தொடர்ந்து முகமது சாஜித் அத்தாய் இறையச்சம் அப்படின்ற தலைப்பின் கீழால பேசணும். முகமது அர்ஷத் அத்தாய் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசணும். ஆசிபுல்லா அத்தாய் வைசல் தர்மே ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி பேசணும். அடுத்து அகமது ஆசிப் அத்தாய் இருக்கார் அவர்கள் சொல்லியிருந்த சலவாத்தின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பின் கீழாக பேசணும். அடுத்து அகமது அஃப்ரான் அஸா ஆபியர்களுடைய சிறப்புகள் அப்படின்ற பற்றி பேசணும். அடுத்து முகமது ரம்சான் அத்தாய் நல்ல நண்பர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக பேசணும். முகமது ஜமீன் பொய் அப்படின்ற தலைப்பின் பேசணும். அடுத்து முகமது இருக்காரா அலந்தரா முகமது வந்ததுலேருந்து இதுவரையும் ஒரு தலைப்பத்தை கூட இருக்கிறதா பார்த்தா தொடர்ந்து தலையில் தொழுதுட்டே இருக்க போன முகமது எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். ஆனால் வந்ததுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முகமதாக இருக்கார் அப்படின்னா தொடர்ந்து இதே போல நல்ல முறையில் நல்லபடியாக இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கக்கூடிய நசீர்களாக இருக்கும் அந்த புரிவாங்க. தொடர்ந்து முகமதுக்கு காப்பிக்கணும்னா தகச்சத்துடைய சிறப்புகள் இருக்கு. நீங்கள் மட்டும் தொடர்ந்தா போதாது அதுடைய சிறப்புகளை சொல்லி மற்றவர்களே கொண்டு வைக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த காப்பி போகணும். அடுத்து முகமது இஸ்மாயில் அத்தாய் அவர்களுக்கு என்ன தொடர்ந்து
காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பயில் சார் கிளாஸ் இருக்கு, சம்சுரா இருக்கும் சார் கிளாஸ் இருக்கு, இருக்கு உஸ்தாமர்களுக்கு பேரு ரொம்ப தப்பா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா அகாடமி ஸ்டார்ட் ஆயிடுது, தொடர்ந்து டைட்டா இருக்கு. யூடியூபுக்கு டைம் ஒதுக்கி உங்களால நேரத்தை செலவு பண்ண முடியல. அதனால இந்த நிகழ்வுகளை நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு அடையாளமா நீங்க இதை உருவாக்குங்க. தொடர்ந்து வரக்கூடிய வாரத்துல நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் சிறந்த ஆளுநர்களாகவும் சிறந்த பேச்சாளர்களும் பல நம்ம உருவாக்கி தரக்கூடியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.